பிசாசு வந்து ஒண்ணுமே உண்டாக்கலாம். அவன் ஒரு சிருஷ்டி கர்த்தா கிடையாது. அவன் குழப்ப பேர் வழி இருக்கிறத போட்டு குழப்பிட்டு இருப்பான வழி. அவன் ஒன்னுத்தையும் உண்டாக்கல. விசுவாசத்தான் அவன் என்ன பண்றான், பயமா மாத்துகிறான். அன்பதான் அவன் என்ன பண்றான், வெறுப்பா பகையா விரோதமாக அவன் மாற்றுகிறான். இப்படி நல்லதெல்லாம் கெட்டதா மாத்துறதுதான் அவனுடைய வேலையா இருக்கிறது. அதே மாதிரி இமேஜினேஷன் நல்லதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இமேஜினேஷன் என்ன, காணப்படாத ஒரு காரியத்தை மனதளவிலே காண்பது, அதான் இமேஜினேஷன். கொஞ்சம் நல்லா கவனிங்க.
இமேஜினேஷன்னா கற்பனைன்னா காண முடியாது. கண்ணால தொட்டுக்கிட்டு கண்ணால பார்த்து கையால தொட்டு உணர்ந்து பார்க்க முடியாத ஒன்றை எதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது? கற்பனையின் மூலமா நீங்க காண முடிகிறது. ஒரு காட்சியை மனசுல காண்றீங்க, அதன் மூலமாக அதை பார்த்துட்டீங்க நீங்க, அது உங்களை மனதில் பதிஞ்சிருது. அதான் இமேஜினேஷன். You are able to see mentally what you are not able to see physically. சரீரபாகமா காண முடியாது, மனதளவுல காண முடியுது. அதான கற்பனை. அப்ப ஹோப் என்ன, நம்பிக்கை என்ன? சொல்லியிருக்கு விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். இங்கு ஆங்கிலத்தில் எப்படி வருது? Faith is the substance of things hoped for. Hoped for. எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ அதனுடைய உறுதியா இருக்கிறது விசுவாசம். அப்ப நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ஒரு உறுதி தான் விசுவாசம். நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து ஒரு நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா, இன்னும் வந்து கிடைக்கலன்னு அர்த்தம். இன்னும் வந்து கண்ணில் பார்க்குற அளவுக்கு உங்கள் கையில் வந்து கிடைக்கல, ஆனால் அதை நம்பிக்கொண்டிருக்கீங்க. கண்ணில் பார்க்குற அளவுக்கு தொடர அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு நம்பிக்கொண்டிருக்கீங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளில் இந்த நம்பப்படுகிறவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் காணப்படாதவைகள் சொல்லுவோம். உடனே தான் சொல்லியிருக்குது, நம்பப்படுகிறவை தான் காணப்படாதவைகள், காணப்படாதவை தான் நம்பப்படுகிறவைகள். ஏன் நம்பப்படுகிறவைன்னு சொல்லுவோம்? ஏன்னா காணப்படாதவைகள் அவைகள். இந்த காணப்படாதவைகள் தான் நம்பப்படுகிறவைகள். அப்ப ஹோப்புங்கிறது என்ன, நம்பிக்கைங்கிறது என்ன? காணப்படாத ஒன்று. அப்படின்னா கற்பனை என்னன்னு, அதுவும் காணப்படாத ஒன்று, இப்ப நான் மனதளவிலே காண்கிற ஒன்று. அப்ப நான் சொல்லுகிறேன், ஹோப்பும் இமேஜினேஷனும் ஒண்ணுதான். ஹோப்புனாலும் காணப்படாதது, காணப்படாத ஒன்றை ஏன் ஹோப் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை உள்ளத்தில் நீங்க காண்கிறீங்க, உங்களுக்கு அது வந்து கிடைக்குங்கிறத நீங்க நம்புறீங்க, அதான் ஹோப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப இமேஜினேஷன் என்ன? அதே தான், இப்ப காண முடியல, ஆனால் மனதளவில் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஹோப் இமேஜினேஷனும் தேர் த சேம் பேசிக்கலி. அந்த பாசிட்டிவ் இமேஜினேஷன் தான் ஹோப். நீங்க வேத வசனத்தில் வாசிக்கிறோம், நம்பிக்கை என்று வாசிக்கிறோம். சரி, நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பாசிட்டிவ் இந்த இமேஜினேஷன் சப்ஜெக்டே வர மறுக்கிறார்கள். அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இமேஜினேஷனை பற்றி பேசினாலே நம்மள ஒரு சந்தேக பார்வையோட பார்ப்பாங்க. அது என்னது இமேஜினேஷன், என்ன இது கிறிஸ்தவ கோயிலா இது, என்ன இமேஜினேஷனை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு, இது என்ன கற்பனையை பற்றி பேசிட்டு இருக்காரு. அதை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன், ஒரு அது தப்புங்கிற ஒரு மன அபிப்பிராயம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. ஏன் சொன்னா இந்த இமேஜினேஷன்ன்றது நிறைய நேரத்தில் இட் லீட்ஸ் டு ஃபேண்டசின்றாங்க. ஃபேண்டசினா ஏதோ நடக்காத, ரொம்ப விபரீதமான ஒரு காரியம், நடக்காத வழக்கத்துக்கு மாறான ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது தான் ஃபேண்டசி. அது வந்து தப்பான காரியங்களுக்கெல்லாம் நடத்துது. நிறைய பேர் தே ஃபேண்டசைஸ் அபவுட் திங்ஸ், காரியங்களை கற்பனை பண்ணுறாங்க. முக்காவசி தப்பான காரியங்களை தான் கற்பனை பண்ணுகிறார்கள். ஃபேண்டசைஸ்னாலே தப்பான காரியங்களை குறித்து உள்ள கற்பனை எங்கிறதான் மனதில் இருக்குது ஜனங்களுக்கு. ஃபேண்டசைஸ்னா அதை நல்லதாகவே நினைக்கிறது இல்லை யாரும், அதை கெட்டதாக தான் நினைக்கிறாங்க. அது தப்பான காரியத்துக்குள்ளே நடத்தும், கத்தரை விட்டு தூரமாக கொண்டு போயிடும், அதனால் அது கெட்டது அப்படிங்கிறதுனால கிட்ட வர்றதே கிடையாது. இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த ஃபேண்டசி அல்லது இந்த கற்பனை, மனதின் கற்பனைகள் தான் எல்லா கேடான பாவத்தின் மூலமாக மனுஷனுக்கு உண்டான எல்லா கேடான விளைவுகளின் உறைவிடமாக இருக்கிறது. எல்லா கேடும் எங்க குடிகொண்டிருக்குது? மனதில், இந்த கற்பனையில தான் குடிகொண்டிருக்கிறது. பாவத்தின் மூலமா மனுஷன் கெட்டு போயிட்டான், அந்த கேடான விளைவுகள் அத்தனையும் எங்க குடிகொண்டிருக்குது? குடிகொண்டிருக்கிற இடம்தான் மனம், அதுதான் கற்பனை. ஆகவே கற்பனைனாலே மோசம் என்று நினைக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க கற்பனை மோசம், ஏன்னா வந்து கற்பனை வந்து உங்களை வந்து ரியாலிட்டியை அவாய்ட் பண்ணி ஏதோ ஒரு குழந்தைத்தனமா எதையோ நம்பிக்கிட்டு இருக்க வைக்கிறது. குழந்தைகள் தான் கற்பனை பண்ணுவார்களாக்கும், நான் வந்து அடல்ட், நான் வளர்ந்தவனாக்கும், நான் வந்து ரியாலிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஐ எம் நாட் லிவிங் இன் அ இமேஜினேஷன் வேர்ல்டு, இமேஜினேட்டிவ் வேர்ல்டு, ஐ எம் லிவிங் இன் அ வேர்ல்ட் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்பாங்க. நான் உண்மையான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கற்பனை உலகத்தில் அல்ல. சிறு பிள்ளைகள் தான் கற்பனை உலகத்தில் இருப்பார்களாக்கும். கற்பனைங்கிறது சிறு பிள்ளைகளுக்கு தான் பொருந்தும், பெரியவங்களுக்கு பொருந்தாதாக்கும் அப்படிங்கிற விதத்தில் கற்பனை நிறைய பேர் வெறுக்கிறார்கள். இன்னும் சிலர் உருவ வழிபாடை அவர்கள் நம்பாததுனாலே, அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில்
ஒரு காலகட்டத்திலே உருவ வழிபாடு இருந்து அதன் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அதை நம்பாததுனால இந்த கற்பனைன்னு ஒன்றவுடனே அந்த உருவ வழிபாடோடு அதை குழப்புகிறார்கள் போட்டு. இமேஜினேஷன் அப்புறம் இமேஜஸ் ரெண்டும் பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமை இருக்குதுன்னு. அவங்களும் சொல்கிறாங்க அது இந்த உருவ வழிபாடு மாதிரி தானே இமேஜஸ் தேவைன்றாங்க. சிலர் வந்து ஜபிக்கிறதுக்கும் வழிபடுறதுக்கும் ஒரு இமேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், அது எனக்கு உதவுது, எனக்கு ஜபம் பண்ணுறதுக்கோ எனக்கு கடவுளை நான் நினச்சி பார்க்கறதுக்கு எனக்கு உதவு. ஒன்றுமே முன்னால் இல்லாமல் எப்படியே ஒரு அம்மா வந்து கோயிலில் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க என்கிட்ட, என்னங்க வந்தேன் மேடையில் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே, நீங்கள் நின்று பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறீங்க. அந்தம்மா இங்கேயதோ எதிர்பார்த்து போலதுக்கு, இங்கே இருந்தால் அது இருந்தால் அதை வந்து கொஞ்சம் அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு ஏதோ இருப்பேன், அதை பார்த்து ஜெபம் பண்ணலாம்னு நினச்சிதான் என்னன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு வழக்கம் இருக்கும் போல இருக்கு. அந்த அம்மாவுக்கு இந்த மேடையை பார்த்தோன்னே ஏமாற்றம் ஆயிடுச்சு. இன்னொரு கீபோர்டு இருக்குது, கிட்டார் இருக்குது, ட்ரம் இருக்குது, வேற ஒன்றும் தீங்க. ஆனால் இவர் ஒருத்தர் நின்று பிரசங்கம் பண்ணிருக்காரு பைபிளை வச்சுக்கிட்டு. ஏதாவது ஒன்று வச்சா தானே நம்ம அதை பார்த்து ஏதாவது இது பண்ணிக்கலாம், வழிபட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுடைய எண்ணம். என்கிட்ட கேட்குறேன் ஒன்றுமே இல்லையே அப்படின்றாங்க. என்னங்க வேணும் உங்களுக்கு, நான் இருக்கிறேன் பிரசங்கம் பண்ணுறேன், என்ன கும்பிட வேணும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது கவனிங்க, நீங்கள் கும்பிடவா சொல்கிறோம் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது கவனிங்க நீங்கள். என்ன அந்த அம்மாவுக்கு வந்து இல்லை இல்லை எனக்கு அது இருந்தால் தான் எனக்கு வசதி எனக்கு அப்புறம். இதனால என்ன பண்ணுறாங்க, அதையும் இதையும் குழப்புறாங்க. அந்த இமேஜஸையும் இமேஜினேஷனையும் குழப்பி அவங்க வந்து வழிபடுறதுக்கு உதவியாக இருக்குதுன்னு ஒரு இமேஜை கேட்குறாங்க. இந்த இமேஜினேஷன் வேறு ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காரியமாக தான் இருக்குது இது, அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு காரியம் என்றதுனால அநேகரதை வெறுக்கிறார்கள், அதை வேண்டாம் என்று தள்ளுகிறார்கள். ஒரு வசந்த வாசிக்கிறேன் பாருங்க, ஏசாயில் 40 அதிகாரத்தில் தேவனுடைய மக்கள் ஒரு காலத்தில் இப்படி உருவங்களை வழிபடுவதில் போயிட்டாங்க. போனபடினால கத்தர் அவர்களோடு பேசுகிறார் பாருங்க, 25 வாசிக்கணும். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், 40:25 ஏசாயா, எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். கத்தர் கேட்கிறார் மக்கள்கிட்ட. இவங்க எல்லாம் பின்வாங்கி போய் எல்லாம் இப்படி போயிட்டாங்க, கப்பான வழியில போயிட்டாங்க. சொல்றாரு என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார், அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே, அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. சொல்றார் கத்த சொல்றாருப்பா, இங்க எதையோ ஒண்ணு வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்காத, அதுதான் நான் சொல்லி அதை பார்த்தினாலே என்ன விளங்க அது உனக்குன்றார். ஏன்னா அதை என்ன பண்ணிட்ட, ஒரு சின்ன உருவத்தில் அடைக்கிட்ட, என்ன இவ்வளோ பெரிய தேவனா எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிற சர்வ வல்லம் உள்ளவன் நானு, எல்லாத்தையும் படைச்சவர் நானு, இப்பேற்பட்ட கடவுளை கொண்டாந்து ஒரு சின்ன உருவத்தில் அடைக்கிட்ட அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு என்னை பற்றிய ஒரு சரியான அபிப்பிராயமே உண்டாக முடியாது, சரியான எண்ணமே உண்டாக முடியாது. இதுதான் அதில் பிரச்சனை, உருவ வழிபாட்டில் பிரச்சனை அதுதான். அவ்வளோ பெரிய கடவுளை கொண்டாந்து ஒரு சின்ன உருவத்தில் அடைக்கிட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா கடவுளை பற்றி அறியறதுக்கு சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. அதான் சொல்றாரு கத்தர், என்ன சொல்றாரு, உங்கள் கண்களை ஏறெடுத்து இங்க பார்க்காத அங்க பாருன்றாரு. ஏறெடுத்து பார், எங்க ஏறெடுத்து பாரு சொல்றாரு, அவைகளை சிருஷ்டித்தவர் யார், ஏறெடுத்து பாருன்னு சொன்னா எல்லாத்தையும் உங்க சுத்தில இருக்கிறதெல்லாம் சுத்தி பாருங்க, நேச்சுரல் கிரியேஷன், நேச்சர் இயற்கையை சுத்தி பாருங்கன்றாரு. இதெல்லாம் உண்டாக்கினவர் யார், அதை பார்த்தினா இதை பார்க்கறதோட பெட்டரா வழங்குமென்றார். இதை பார்த்துட்டு இருக்கிற நீ அதெல்லாம் பாரு, இந்த மலைகளையும் காடுகளையும் சமுத்திரத்தையும் வானங்களையும் நட்சத்திரங்களையும் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் யார், இவெல்லாம் உண்டாக்கினவர் யாருன்னு பாருன்றார். எல்லாத்தையும் புறப்பட பண்ணி லக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே இவர். கடவுள் யார் தெரியுமா, இதை சின்ன பொட்டியில் அடக்கி இருக்கிற ஒரு கடவுள் அல்ல இவர், வந்து எல்லாத்தையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை எல்லாம் உண்டாக்கி பேர் பேராக அழைக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவராமே அவர். அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது, சிருஷ்டித்தது அப்படியே இருக்குது. அப்புறம் சொல்ல யாக்கோபு இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. கவனிங்க, என் வழி கர்த்தருக்கு தெரியல, அதெல்லாம் கர்த்தருக்கு என்ன பற்றி புரியல, அவருக்கு டைம் இல்லை போல இருக்கு என்ன கவனிக்கிறதுக்கு, என்ன அவர் கண்டுகாம விட்டுறாருன்னு சொல்லாதுங்கிறாரு. அவர் சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது.
உருவ வழிபாட்டில் என்ன பிரச்சனைனா அந்த ஒரு உருவத்துக்குள்ள கடவுளை நம்ம எண்ணிடுறோம். அந்த ஒரு உருவத்தின் வழியாக பார்க்குறோம். அது என்ன ஆயிடுது, நம்முடைய நம்முடைய அருவியை மங்கி போக பண்ணிடுறது. எவ்வளோ பெரிய கடவுளை, எப்பேற்பட்டவரை இப்படி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு நான் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ரெடியூஸ்டு வேர்ஷன், அது ரொம்ப ரெடியூஸ்டு வேர்ஷன், ஒரு மினிஸ்கியூல் வேர்ஷன் சொல்லலாம். ரொம்ப ஒரு பொடியாக பார்க்குறோம். இவ்வளோ பெரிய தேவனை இவ்வளோ சின்னதாக பார்க்குறோம், அப்படி பார்க்காதேங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அப்புறம் பாருங்க, 29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள். எப்படி சொல்கிறார் பாருங்க, வாலிபன் கூட சோர்ந்து போயிடுறான். இழைப்படைந்து வாலிபரும் இடறி விழுவார்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார், சோர்ந்து போவார்கள். பாருங்க, கத்தர் சோர்ந்து போகிறவர் இல்லை, இழைப்படையவர் இல்லை, வாலிபர் கூட இழைப்படைவார்கள். ஆனால் சிலருக்கு கத்தரை எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு தாத்தா மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. தாடி வச்ச தாத்தா மேலே உட்காந்துட்டு இருக்கிறாரு. கத்தரை டெபிக் பண்ணும்போது பாருங்க, டிராமாங்களில் எதிலையா டெபிக் பண்ணும்போது அப்படிதான் டெபிக் பண்ணுறாங்க. வாலிபனா அவரை டெபிக் பண்ணுறது இல்லை, எப்படி வயசானவர், ரொம்ப எல்லாரும் காட்டிலும் ரொம்ப வயசு இருக்கும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவரால் பாவம் எந்திரிக்க முடியாது, எந்திரிக்கிறவரா, இப்படியே படுத்து கிடக்கிறவரா, அப்படியே உட்காந்து கிடக்கிறவரா, அப்படி பலன் நிற்றவரா பார்க்குறாங்க. வேத வசனம் சொல்லுறது, அவரை நீ அறியாயோ, அவர் யாருன்னு புரியலையோ உனக்கு, புரியாததுனால தான் நீ அப்படி பார்க்குற. கடவுளை அப்படி பார்க்கறது காரணம் என்னன்னா, உனக்கு தப்பான அபிப்பிராயம் டெவலப் ஆயிடுச்சு உள்ள. எதையோ பார்த்து தான் கடவுள் நினைச்சதுனால தப்பான அபிப்பிராயம் டெவலப் ஆச்சு. எப்படி பார்க்குறோமோ அப்படி பார், சுற்றி இருக்கிற சிருஷ்டி கூட பார், இதெல்லாம் உண்டாக்குனவர் அவர், பேர் சொல்லி அழைக்கிறவர், வச்சவர், வச்சது வச்ச இடத்துல இருக்குது, அதெல்லாம் தாங்குகிறவர் அவர், அவர் எவ்வளோ பெரியவர்னு பார். ஆனால் சிருஷ்டிப்புள்ள கூட பிரச்சனை இருக்கு பாருங்க. சிருஷ்டிப்பு இன்னைக்கு விழுந்து போன நிலையில் இருக்குது, அது கூட இன்னைக்கு பரிபூர்ண நிலையில இல்லை. ஆனால் அதில் கூட சில குறைகளை பார்க்கணும். சிலர் அதை பார்த்துட்டேனே, கடவுள் கடவுள் எப்படி இருக்குதுன்றாங்க. இப்படி உண்டாக்கல, ஒரு பூர்ணமான ஒரு உலகத்தை தான் கடவுள் உண்டாக்குனார். அதை பார்த்தா கூட கடவுளை சரியா விளங்கிக்க முடியாது. எதை பார்க்க வேண்டும், நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். கடவுள் யாருன்னு புரியணுமா, கத்தரை அறிந்து கொள்ள வேணுமா, புரிந்து கொள்ள வேணுமா, கத்தரை பற்றி அறிவு உண்டாகணுமா, அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நல்லவர், என்ன காரியங்களை அவர் செய்ய முடியுன்றது, அதுக்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ரோமர் 15 நாளை போன வாரம் வாசித்தேன் இல்லையா, ரோமர்கள் நிருபம் வாசி திருப்பங்க பார்ப்போம். ரோமர்கள் நிருபம் 15 நாள் பாருங்க. தெய்வ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவையெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. வேத வசனத்தை பற்றி சொல்றாரு. அது என்ன உண்டாக்குதான், நமக்குள்ள பொறுமையும் ஆறுதலையும் உண்டாக்குறது மட்டும் இல்லை, நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி செய்கிறது. ஹோப்பை உள்ள கொண்டு வருது. நமக்குள்ள ஹோப்லெஸ் பீப்புள் எடுத்து ஹோப் உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஹோப்லெஸ் பீப்புள் பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் ஹோப்லெஸ்ஸாக இருப்பாங்க, எந்த நம்பிக்கையும் கிடையாது, வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துட்டாங்க சொல்லுவாங்க. அவங்களே நம்பிக்கையே இல்லைங்க, நம்பிக்கை இழந்துட்டேன்பாங்க. நம்பிக்கை உண்டாகணுமா வாழ்க்கையில், நல்ல ஒளிமயமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை உண்டாகணுமா, வசனம் எதுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாடு வசனங்களை பற்றி சொல்கிறாரு. இவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்குது, அதனாலே உங்களுக்கு பொறுமையும் ஆறுதலும். ஆறுதல் வேணுமா, மனசு நல்லா இல்லையா, கஷ்டமாக இருக்குதா, வேதனையாக இருக்குதா, சஞ்சலமாக இருக்குதா, காரியங்கள் சரியாக நடக்கலையே, எனக்கு ஒன்றும் நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே நினைக்கிறீங்களா, பொறுமை இல்லையா. ஒரு காரியத்தை அடையணும்னா பொறுமை வேணும் பாருங்க, வெற்றி அடையணும்னா பொறுமை வேணும், வெற்றி அடையணும்னா பொறுமை வேணும். இதெல்லாம் பாருங்க, இப்போ அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் ஆரம்பித்தப்ப எனக்கு பொறுமையே இல்லை, ஆல்ரெடி டூ லேட்னு நினச்சேன், ஆண்டவர் நான் வந்துட்டேன், நீ ஒன்றும் பண்ண மாட்டேன், பெரிய ஒன்று காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, நான் ரெடியாக வந்து நிற்கிறேன்னா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. கத்தை பொறுமைப்பா நடக்கும், பொறுமை இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க, பொறுமை. அப்போ வசனமா எனக்கு பொறுமையை கொடுத்தது, தாக்கி பிடிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குது, ஆறுதலை கொடுக்குது. இந்த பொறுமை ஆறுதல், அதில் நம்பிக்கை, நிச்சயமா இதெல்லாம் நிறைவேறும் என்கிற ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் வசனமே இங்க இருக்குது.
வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்பிக்கை உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது. சரி, அப்ப இந்த நம்பிக்கையை பற்றி ஹோப்பை பற்றி எங்கெல்லாம் பைபிள்ல வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதை பாசிட்டிவ் இமேஜினேஷன் யோசித்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். அது ஹோப் வேற ஒன்றும் இல்லை, அது முற்போக்கான கற்பனைகள், நல்ல விதமான கற்பனைகள். கற்பனைனாலே கட்டது என்ற எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்குது, ஆனா நல்ல கற்பனையும் இருக்குது. நல்ல விதத்தில் அது வேலை செய்ய வேணும்னா கர்த்தர் உங்களுக்கு கற்பனா சக்தியை கொடுத்திருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். பிசாசு என்ன பண்ணுறது, விழுந்து போனதுல எல்லாத்தையும் திரிச்சு விட்டுட்டான் பாருங்க. அவன் ஒன்னத்தையும் உண்டாக்குனது இல்லை, அவன் இருக்கிறது பாருங்க அன்பை தான் பகையா மாற்றான், வெறுப்பா மாற்றுகிறான். விசுவாசத்தை தான் பயமா மாத்துறான். பயம் அவனு உண்டாக்கலாம், அவனு கிரியேட்டர் கிடையாது பாருங்க. இப்படி போட்டத அப்படி திருப்பிடுறான். நல்ல விதமா ஆண்டவர் கொடுத்த விசுவாசம்ங்கிறத அதை நெகட்டிவ் விதமான விசுவாசமா உண்டாக்கிறார். நிறைய பேரு நம்புறாங்க, நான் தோல்வி அடைஞ்சு அவ்வளவு போச்சு தேர்வுக்கு வந்துடுவேன்னு. அது ஒரு விசுவாசம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னா இல்லையா, அதுவும் ஒரு விசுவாசம் தான் பாருங்க. அது எக்ஸாக்ட் விசுவாசம் தான், அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேலை செய்யுது. நெகட்டிவா போகுது, போச்சு அவ்வளவுதான் அப்படின்றது ஒரு விசுவாசம் பாருங்க. அதே அப்படி இப்படி திருப்பி நல்ல விதத்தில் கண்டிப்பா நான் வெற்றி பெறுவேன், மேல வருவேன், கண்டிப்பா இது என்ன தோற்கடிக்காதுன்னு நம்புனீங்கன்னா அது வந்து விசுவாசம். அப்ப பிசாசு வந்து ஒன்னுமே உண்டாக்கலாம், அவன் ஒரு சிருஷ்டிகர்த்தா கிடையாது. அவன் குழப்ப பேர் வழி இருக்கிறத போட்டு குழப்பிட்டு இருப்பான வழி, அவன் ஒன்னத்தையும் உண்டாக்கல. விசுவாசத்தை தான் அவன் என்ன பண்றான், பயமா மாத்துகிறான். அன்பை தான் அவன் என்ன பண்றான், வெறுப்பா பகையா விரோதமாக அவன் மாற்றுகிறான். இப்படி நல்லதெல்லாம் கெட்டதா மாற்றுறது அவனுடைய வேலையா இருக்கிறது. அதே மாதிரி தான் இமேஜினேஷன் நல்லதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இமேஜினேஷன் பற்றி தயங்க வேண்டாம், நல்லதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இல்ல இது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு குரூப் கிட்ட பார்த்திருக்கேன் நாங்க, அவங்க அதை பற்றி தான் சொல்றாங்க, அதனால தான் நான் அதெல்லாம் நம்புறது இல்லை. இது தப்பான குரூப், அவங்க அதை பற்றி நீ உட்காந்து எப்படியே இமேஜின் பண்ணு, உலக சமாதானத்தை இமேஜின் பண்ணி அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தப்பு, கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. அதனால தான் எனக்கு பிடிக்கல அது. அப்போ நான் சொல்ல, அவங்க ஜபத்தை கூட தான் பயன்படுத்துறாங்க, அது தப்பாயிடுமா? நம்ம ஜபம் பண்றது இல்லையா? அப்ப ஹலோ, அவங்க தியானத்தை கூட தான் பயன்படுத்துறாங்க, நம்ம தியானம் பண்றது இல்லையா? எல்லாமே எல்லாத்துலயுமே நல்லது இருக்கு, நல்லதா சிலர் தவறான திசையில திருப்புறாங்களே ஒழிய அவங்க பண்றதுனால இதனால ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது வந்து நம்ம ஒரு லூசர். நீங்க ஒரு நல்ல காரியத்தை இழந்து போயிருக்கீங்க. இதெல்லாம் கடவுள் மனுஷனுக்குள்ள வைத்த ஒரு கெப்பாசிட்டி. அன்பாம் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என் நாளுமே பாடியே போற்றிடுவேன், அரவனை ஸ்தோத்தரிப்பேன். அன்பரம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் அன்பரம் இயேசுவின் அன்பினை
하루